வெல்கம் எவ்ரிவன், திஸ் இஸ் புவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த யங் ஏஜில் மிஸ்டேக் பண்ணிட்டு அப்புறம் அதை பற்றி வருத்தப்படுற அஞ்சு மிஸ்டேக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேயிங் இன் அ மீனிங்லெஸ் ரிலேஷன்ஷிப். இந்த வயசில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் பார்ட்னர் இருக்கிறது வந்து ஒரு காமனான விஷயந்தான். அந்த ஃப்ரெண்ட் அண்ட் பார்ட்னர்கிட்ட வந்து நம்ம கொடுக்குற அதே லவ் அண்ட் எஃபர்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் கிடைக்கலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. ஸோ அதனால் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், உங்களை மாதிரியே வச்சுக்கணுன்றக்கோசரம் டோன்ட் பெக் ஃபார் எனி திங். அதுக்கு பெக் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஃபிட் ஆகிற ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே இன்றைக்கி பழகிறோம் நாளைக்கு பழகிறோன்னு அதே ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் தான் சீரியஸ் ஆகி அதை நினச்சி நீங்கள் தான் வருத்தப்பட்டு உங்கள் லைஃப் அண்ட் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டோன்ட் பி இன் அ ரிலேஷன்ஷிப் விச் டசன்ட் ஃபிட் ஃபார் யுவர் லைஃப். செகண்ட் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஹாப்பினஸ்க்கோசரம் உங்களோட பேஷனை விட்டு கொடுக்கறது. உங்கள் இப்போ ஒரு கரியர் செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு கேம் செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னு சும்மா வந்து உங்கள் பேஷனை விட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணேன்னா கடைசி முடியும் நீங்கள் தான் அன்ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு செக்யூர் ஜாப்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம லைஃப்பை நீட்டாக ரன் பண்ணுன்ட்டு தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம இதில் போய் லாக் ஆயிடணும், அதில் போய் லாக் ஆயிடணும்னு வந்து அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. பட் நீங்கள் ட்ரூவாக எதில் பேஷனேட்டடாக இருக்கீங்களோ வந்து நீங்கள் தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் கோலை செட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் இப்படி தான் பண்ணுறேன், நான் இப்படி தான் போக போகிறேன்றதை வந்து நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் அன்ஹாப்பியிலேருந்து ஹாப்பியாக மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் தான் வந்து ஹாப்பியாக இருந்து உங்கள் கோலை ரீச் பண்ணும். நோ ஒன் வில் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் பேஷன். தேர்டு வந்து ஃபியரிங் ஃபார் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபெயிலியர். இந்த வயசில் வந்து நம்ம இது பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, அது பண்ணால் நம்ம தோற்றுருவோமோ, அசிங்கப்பட்டுருவோமோன்னே நம்ம வந்து எதையுமே பண்ண மாட்டோம். இப்போ இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கலாம், ஜெஃப் பெசோஸாக இருக்கலாம், எலன் மஸ்காக இருக்கலாம், யாருமே ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாமல் வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் ஃபெயிலியரை கிராஸ் பண்ணாமல் வந்து இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க கிடையாது. இப்போ வந்து நம்ம ஈவன் ஃபார் ப்ரொப்போசிங் சம்மோன் இல்லை யார்கிட்டயோ பேசணும்னு நினச்சிங்கன்னா வந்து இன்றைக்கி பேசியெல்லாம் பேசினா என்ன சொல்லுவாங்களோன்னு வந்து நீங்கள் அதை பற்றி நினச்சிக்கிட்டே வந்து அதை நீங்கள் பண்ணாமே அதை பற்றி என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்கன்னு அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் வந்து கடைசி முடியும் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து டக்குனு யார்ட்டையாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா பேசிட்டீங்கன்னா வந்து நீங்கள் அடுத்து செகண்டரி அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்து அதே மாதிரி யார்ட்டையாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஃபியர் இல்லாமல் வந்து நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்க. அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓ இவ்வளோதானா அப்படின்னு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதா இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் ஏறுறப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வைப்ரேஷன் மோடில் தான் இருக்கும். ஈவன் ஃபார் மீ, நானும் ஸ்டேஜ் ஏறினாலும் இன்னும் ஒரு 10 ஸ்டேஜ் ஏறினாலும் எனக்கும் வந்து ஃபியர் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஒரு 10 to 15 ஸ்டேஜுக்கு மேலே ஏறிட்டேனா வந்து எனக்கு வந்து அந்த ஃபியர் கண்டிப்பாக இருக்காது, ஈவன் ஃபார் யூ. ஸோ வந்து ஃபெயிலியரையும் ஒரு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க. ஸோ வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து அதை தைரியமாக துணிஞ்சு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கடைசி முடியும் ஸ்டாண்டப்பாக நிற்க முடியும். ஸோ பி கான்ஃபிடென்ட் வித் யுவர் நாலேஜ். ஃபோர்த் வந்து வேஸ்டிங் டைம் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப். இன்ஸ்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்களே கிரியேட் பண்ணாமல் வந்து அது இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்னு நீங்கள் தேடிக்கிட்டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து இந்த டிஷர்ட்டை மேபி ஷர்ட்டை வச்சுக்கலாம். ஒரு ஷர்ட்டே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்கீங்க ஒரு ஷர்ட் நம்ம இப்படி தான் வேணும்னு. பக்கத்து கடையில் சர்ச் பண்ணுறீங்க கிடைக்கல, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சர்ச் பண்ணுறீங்க, பெரிய பெரிய கடையில் சர்ச் பண்ணுறீங்க கிடைக்கல, இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறீங்க, நீங்கள் இமேஜின் பண்ண ஷர்ட் வந்து கிடைக்கலன்னா வந்து அடு பக்கத்து ஸ்டேட்லேயும் போய் தொலைவுனீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்காது. பிகாஸ் வந்து நீங்கள் நம்மளுக்கு பிடிச்சதை கிடைக்கும் கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதுக்கு போக நீங்கள் வந்து ஒரு நல்ல டெய்லர்கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்களும் ஹாப்பி, பர்ஃபெக்டாக ஃபிட்டும் இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களை ஃபைன் பண்ணுறேன்றக்கோசரம் நீங்கள் வந்து அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதுக்கு போக நீங்களாக தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணி தான் அதில் ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச கோல் அண்ட் பேஷனை நோக்கி நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்கள் லைஃப்பை உங்கள் ஸ்ட்ரென்த்தை வச்சு உங்கள் லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஃபிஃப்த்து வந்து ப்ளீஸ் டு எவ்ரி ஒன். இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓனோட இருக்கீங்களா, அந்த நாலு பேருமே ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னு வைங்க, அதில் வந்து அந்த உங்களை தவிர்த்து நாலு பேருமே முக்கியம்னு நினச்சிட்டு அவங்க மேபி அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க நாலு பண்ணுறது உங்களுக்கு மேபி அவங்க வந்து நாலு பேரும் ஆல்கஹாலிக் கன்சியூமராக இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து
நீங்கள் மட்டும் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் வந்து நீங்கள் உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து ஆல்கஹால் கன்சியூம் ஆல்கஹால்னு இல்லை, மேபி எதா உங்கள் பேஷனாக கூட இருக்கலாம், அவங்களுக்கோசரம் நீங்கள் மாற்றிக்கிட்டு அவங்க கூடயே டச்சப்லேயே இருக்கணும்னு அவசரம் உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு வந்து அந்த ஜோனுக்குள்ளே போகிறத வந்து அந்த ஜோனில் போகிறதுனால வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அதில் வந்து அன்ஹாப்பியாக இருப்பாங்க, அது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகாத ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் நீங்களே அது உங்களுக்கு அவங்க வந்து ஃபிட் ஆகலை ஃபிட் ஆகலைன்னு உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜோனை விட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட் ஆகிற ஜோனோட வந்து அட்டாச் ஆயிடுவீங்க. உங்களை அந்த ஃபிட் ஆகணுன்றக்கோசரம் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி ஆளில் போட்டு விட்டால் நம்ம சேனலில் இதேமாதிரி அப்டேட் பண்ணுறது வந்து டிங்டாங்னு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தட்டிகிட்டு இருக்கும். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்.